மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். செப்டம்பர் 24 புனித ஜெரால் சாக்ரதோ. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றிக்கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவசனம் 6. வெனிஸ் நகரில் 1980 ஏப்ரல் 23 அன்று பிறந்தவர் ஜெரால்ட் சாக்ரதோ. பெற்றோரின் அன்பில் இறைவனின் பண்பை சுவைத்த ஜெரால்ட் இறைவனின் திருமுகத்தை பிறவில் கண்டு ஆனந்தம் அடைந்தார். ஆரம்ப காலம் முதலே தன் வாழ்வை இறைவனுக்கென்று அர்ப்பணித்தார். இறைவனின் அழைப்பை உணர்ந்த ஜெரால்ட் வெனிஸ் நகரில் இருந்த சான் ஜார்ஜியோ மாக்கியோர் ஆசீர்வாத துறை மடத்தில் சேர்ந்தார். சில ஆண்டுகள் அங்கிருந்த பிறகு எருசலேமிற்கு திருப்பயணம் மேற்கொண்டார். ஹங்கேரி வழியாக சென்றார். தன் நாடு வழியாக ஜெரால்ட் வருவதை அங்கிருந்த அரசர் புனித ஸ்டீபன் அறிந்தார். தமது மகன் டெட் எமரி கல்வி அறிவு பெற ஆசிரியராக பணிபுரியுமாறு வேண்டுகோள் வைத்தார். ஜெரால்ட் சம்மதித்து அங்கே தங்கினார். கல்வி பணியுடன் அங்கிருந்த மக்களுக்கு நற்செய்தி பணியையும் முழு மூச்சுடன் முன்னெடுத்தார் ஜெரால்ட். இவரிடம் இருந்த நற்செய்தி பரப்பும் ஆர்வத்தையும் அதில் கிடைத்த பலனையும் பார்த்த அரசு புதிதாக சானட் என்னும் புதிய மறைமாவட்டம் ஒன்றை தொடங்கி அதன் ஆயராக ஜெரால்டை நியமித்தார். கிறிஸ்துவை அறியாத மக்கள் அதிகமாக இருந்த பகுதி அது. எதற்கெடுத்தாலும் சண்டையிடுகிறவர்களாகவும் முரடர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் அறியாமையில் இருந்ததை பயன்படுத்திக் கொண்டு பலர் அவர்களை சுரண்டி கொழுத்தார்கள். இவர்களுடன் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் கடினமாக உழைத்து தொடர்ந்து நடந்து மக்களை சந்தித்து அவர்களின் அழுக்குரலுக்கு ஆறுதல் கூறி அவர்களுள் ஒருவராகவே வாழ ஆரம்பித்தார். தான் அவர்களுக்கான ஆயர் என்னும் எண்ணத்தை வலுவாக அவர்களது மனதில் பதித்தார். எப்போதும் அவர்களுக்காக ஜெபித்தார். இறை ஆசீரும் அரசரின் முழு ஒத்துழைப்பும் இருந்ததால் இவரின் முயற்சி வீண் போகவில்லை. கிறிஸ்துவின் விழுமியங்களை அம்மக்கள் ஏற்றார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெருமையுடன் கூறினார்கள். ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள். தீய வாழ்வில் இருந்து மனம் மாறினார்கள். ஒழுக்கத்துடனும் பண்பாடுடனும் வாழ்ந்தார்கள். அரசர் 1038 இறந்தார். நிலைமை தலைகீழானது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மதவாதிகளால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலகம் வெடித்தது. எங்கும் ஒரே ஓலம். நிலைமை மோசமானது. காணும் இடங்களில் எல்லாம் கிறிஸ்தவர்களை கொன்றார்கள். உயிருக்கு அஞ்சிய கிறிஸ்தவர்கள் மறைவிடம் தேடி ஓட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் சிறிய இடம் ஒன்றில் ஜெரால்ட் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தான் கண்ட ஒரு காட்சியின் மூலம் தாம் விரைவில் மறைசாட்சி முடி பெற இருக்கிறோம் என்பதை அறிந்தார். சில நாட்களுக்கு பிறகு 1046 செப்டம்பர் 24 அன்று தமது மக்கள் சிலருடன் புடா நதியை கடந்தார். அப்போது எதிரிகள் இவரை கைது செய்தார்கள். மலைக்கு மேல் இழுத்து சென்றார்கள். துன்புறுத்தினார்கள். அடித்தே கொலை செய்தார்கள். தாம் சாகும்போது ஜெபிக்க சக்தியற்ற நிலையிலும் இறைவா இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இதற்காக தண்டனையை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று ஜெபித்தார். யாருக்கு பணியாற்றுகிறோமோ அவர்களில் ஒருவராக நாம் மாறும்போதுதான் வெற்றியை சுவைக்க முடியும். ஜெபம். அன்பு இறைவா, புனித ஜெரால்ட் சாக்ரதோ போன்று நாங்களும் இறைவனின் திருவுளத்தை, இறைவனின் மதிப்பீடுகளை, இறைவனின்
அருளினை ஒவ்வொரு மக்களுக்கும் பெற்றுத்தர அருள் தர வேண்டுமென்று உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆமீன்.